சுறா கைட் 11 வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுறா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் surabooks.com. வாவ், ஆனியன் தோசா. மை சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆனியன் தோசா. வெஜிடபிள் தோசா, இட்ஸ் மை சாய்ஸ். பொடி தோசா, மை சாய்ஸ் இஸ் பொடி தோசா. வாவ், மசாலா தோசா, இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ். தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். இந்தியா ரஷ்யாவுக்கு இடையிலான 22வது உச்சி மாநாடு மாஸ்கோவில் நடக்கிறது. இதில் பங்கேற்க 2 அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு இன்று புறப்பட்டார். பிரதமர் மோடியின் வருகையை ரஷ்யா மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாக கிரெம்ளின் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணம் என்பதால் பிரதமர் மோடி நிகழ்ச்சிகள் விரிவானதாகவே இருக்கும். அதனால் இருநாட்டு தலைவர்களும் வெளிப்படையாக பேச முடியும். கிரெம்ளின் மாளிகையில் இரு தலைவர்களும் தனியாக பேச்சுக்கள் நடத்துவர். இரு நாடுகளின் உறவுகளுக்கு முக்கியத்துவம் தரும் பயணமாக இது அமையும். பிரதமர் மோடியின் ரஷ்ய வருகையை மேற்கு நாடுகள் உன்னிப்பாகவும் பொறாமையுடனும் கவனிக்கின்றன. அந்த அளவுக்கு மோடியின் ரஷ்ய பயணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதே சமயம் அவர்கள் அதை தவறாகவும் கருதவில்லை என கிரெம்ளின் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறினார். ரஷ்யா இந்தியா உறவுகள் குறித்து இருநாட்டு தலைவர்களும் பேசுவார்கள். உலகின் தற்போதைய பிராந்திய உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் தலைவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வர் என ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் ஏற்கனவே தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ரஷ்யா இந்தியா இடையிலான உச்சி மாநாடு நடக்கிறது. 2021 டெல்லியில் இந்த மாநாடு நடைபெற்றது. 2 இடைவெளிக்கு பிறகு இப்போது மாஸ்கோவில் நடக்கிறது. 2019 ரஷ்யா சென்ற பிரதமர் மோடி 5 கழித்து மீண்டும் அந்நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இதுவரை இரு நாடுகளுக்கும் இடையே 21 உச்சி மாநாடுகள் நடந்துள்ளன.